எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன். ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்க போகிறேன். இதை ஊறட்டும். ஒரு 200 கிராம்ஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 200 கிராம்ஸ் சிக்கனை இப்போ நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பரு, கொஞ்சமாக உப்பு இதை போட்டு இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. அதில் இருக்கிற தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் சிக்கனில் இருக்கிற போன்ஸ் எல்லாம் தனியாக எடுத்துகிட்டு இருக்கிற பீசஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்தாச்சு. சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போட்டாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம கொதிக்க வச்சாச்சு ரைஸை வேக வைக்கிறதுக்கு. அதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு ஆயில் போட்டுக்கலாம். அப்போ தான் ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அதில் அரிசி சேர்த்துடலாம். இப்போ இதில் ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ரைஸ் வெந்துட்டுருக்கிற டைமில் நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 முட்டையை ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது இதில் இந்த 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றியாச்சு. இப்போது இதில் கொஞ்சமாக சால்ட்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு பெப்பர் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சமாக 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சில்லி பவுடர், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக பெப்பர், 1 பிஞ்ச் சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். உடச்சி ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுலாம். அவ்வளோதான் போதும். இந்த மாதிரி ஆனால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ரைஸு ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போது ஒரு 60% to 70% குக் ஆனால் போதும். உடஞ்சிராமல் பார்த்துக்கணும். ஃப்ரைட் ரைஸில் முக்கியமானதே வந்து ரைஸை வந்து உடையாமல் எடுக்கிறது தான். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதோட தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரைஸை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி தனியாக கொட்டி வச்சாச்சு. அப்போ தான் இது ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பெரிய பிளேட்டில் கொட்டி இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. இப்போ நம்ம சிக்கன் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓரளவுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ரைஸு, எக்கு, சிக்கனு, அதில் போட வேண்டிய வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து சிக்கனில் அப்புறம் ரைஸில் உப்பு சேர்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம போட போகிற வெஜிடபிள்ஸ்க்கு எக்லேயும் உப்பு சேர்த்துட்டோம். ஸோ போட போகிற வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் தான் நான் சேர்த்துருப்பேன். இப்போது நீங்களும் அதே மாதிரி உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும். நான் எல்லாத்துலேயுமே நம்ம தனித்தனியாக ஆட் பண்ணிட்டோம். இப்போது இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு தனித்தனியாக கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி அப்படியே இல்லைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். நம்ம பண்ணுறது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ங்கிறதுனால அது அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க.
இதுக்கப்புறம் நான் ஒரு கைப்பிடி ஒரு சின்ன கேரட் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்க போகிறேன். கேரட் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸ் சேர்த்துட்டாச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கேரட்டும் பீன்ஸும் கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம கேபேஜ் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் இப்போ முட்டைக்கோஸ் சேர்த்துடலாம். இப்போது இதில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கால் ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துடலாம். இப்போது இந்த டைமில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸும் ரெட் சில்லி சாஸும் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அது போடாமல் கூட பண்ணலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம காரத்துக்கு பெப்பர் அப்பப்போ சேர்த்துருக்கோம், சிக்கன் பீசஸில், எக்கில், அப்புறம் இப்போ பெப்பர் சேர்த்தோம். அப்புறம் ஃபஸ்ட்டு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கோம். இந்த ரெட் சில்லி சாஸ் சேர்த்துருக்கோம். ரெட் சில்லி சாஸ் சேர்க்காதவங்க வந்து பச்சை மிளகாய் வந்து கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு சேர்ந்து. இப்போ இதில் நம்ம வந்து ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரைஸ் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. அதை சேர்த்துட்டு அதை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீதி பாதி ரைஸ் சேர்த்துக்கலாம். கரண்டி வச்சு ரொம்ப ஹார்டாக கிண்டி விடாமல் கொஞ்சம் பார்த்து அது உடையாமல் பார்த்து கிண்டணும். மீதி ரைஸும் சேர்த்தாச்சு. இப்போ மெதுவாக அதை அடியிலேருந்து கிண்டி விட்டுடலாம். அந்த சிக்கன் பீசஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே எல்லா ரைஸ்லேயும் படுற மாதிரி. ஓரளவுக்கு கிண்டியாச்சு. இப்போது இந்த டைமில் நம்ம வந்து அந்த ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்கிற அந்த எக்கை ஆட் பண்ணிக்கலாம். எக்கும் எல்லா இதுலேயும் படுற மாதிரி இப்போ நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போது கடைசியாக நீங்கள் இப்போ வந்து ஒரு தடவை மற்றும் சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி கரெக்டாக இல்லைன்னு தோணுச்சு அப்படின்னா சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.